El amesuve, enak el amesuve. கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட 28வது நாள் தியானமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி மத்தேயு 23 அதிகாரம். மத்தேயு 23 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயரையும் வேத பாரகர்களையும் குற்றப்படுத்துகிறார். இந்த நிகழ்வு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவானவர் பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் குற்றப்படுத்துகிறார். 23 அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்களின் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இதுதான் ரீசன், அவர் ஏன் குற்றப்படுத்துகிறார் என்பதற்கு காரணம் இதுதான். பரிசேயரும் வேத பாரகரும் என்று ரெண்டு தரப்பினரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பாரகர்னா யாரு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு செக்ட், பரிசேயரிலே ஒரு சப்செக்ட்னு கூட சொல்லலாம். பரிசேயர் என்ற ஒரு குழுவிலே உள்ள ஒரு மற்றொரு சிறு குழு என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த வேத பாரா, நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு பழைய ஏற்பாடு தெரியும், எஸ்ரா வேதாகமத்தை விளக்கி கூறுபவர்கள். அதே மாதிரி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்வது என்பதை விளக்கி விவரித்து மக்களுக்கு போதிக்கிற ஒரு சாரர் தான் இந்த வேத பாரகர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த சனகரிப் சங்கம்னு 70 பேர் உள்ள சங்கம் உண்டு, பிரதான ஆசாரியன் உண்டு, அவருக்கு கீழே சிலர் உண்டு. இந்த 70 பேரும் சேர்ந்துதான் முக்கியமான வழக்குகளை தீர்ப்புகளை கூறுவது வழக்கம். அப்ப இது வேதத்தின்படி சரியா தவறா, நியாயப்பிரமாணத்தின்படி இது தவறா, இந்த தவறுக்கு என்ன தண்டனை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் விபரித்து சொல்பவர்கள் அவர்கள் தான். மற்றமல்ல மக்களை கடவுளுக்கு நேராக வழி நடத்துபவர்களும் அவர்கள் தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கள் நியாயாசனத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால அவர்கள் சொல்றத கேளுங்க, ஆனா அவங்க செய்கிறபடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவங்களோட தே டிட் பிராக்டிஸ் வாட் தே ப்ரீச்ட், அவர்கள் வந்து என்ன உபதேசம் செய்தார்களோ அதனை அவர்கள் கை கொள்ளவில்லை. அதனால அவர்கள் என்ன நடக்கிறார்களோ அவர்களோட நடவடிக்கைகளை நீங்க பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னொரு காரியம் அவர்களை குறித்து சொல்றாரு, சுமப்பதற்கு அதிகமான பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளிலுமே சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, அவங்க வேதத்தின் உபதேசங்களுக்கு தங்களோட ஆலோசனைகளையும் அதில் கூட சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து மோசேயின் நியாயப்பிரமாணம் வந்து மிட்ஸ்வாவோ அதை எப்படியெல்லாம் கை கொள்ளணும், இப்போ ஓய்வு நாள்னா பரிசுத்தமாக ஆசிரிப்பையாகனு மோசேயின் நாகமத்தில் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் இப்படி ஆசரிக்கணும், அப்படி பல மனுஷருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களாக போதித்து இவர்கள் அதையும் கை கொள்ளும்படி அறிவுறுத்து வந்தார்கள். அதனால என்ன சொல்றாரு, இவங்க வந்து உங்க தோளின் மேல ஏகப்பட்ட பாரத்தை சுமத்துவார்கள், ஆனால் இவர்கள் அதில் ஒன்று கூட இவங்க செய்ய அதை அந்த பாரத்தை நீக்குவதற்கு இவர்களால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தங்கள் கிரியைகளை மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கல்களை பெரிதாக்கி
விருந்துகளிலும் முதன்மையான இடங்களிலும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்கள் பழைய இந்த யூத மக்களை பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக இந்த பரிசேயர் இந்த ரொம்ப ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் செக்டர் இன்னைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையில் வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை கட்டியிருப்பாங்க, நல்ல அழகாக ஒரு ரிபன் மாதிரி இப்படி தோலில் கட்டி அதில் ஒரு சின்ன பெட்டி இருக்கும் கையில், அப்புறம் நெத்தியில் ஒரு பெட்டி இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து நியாயப்பிரமாண சுருள்களை எழுதி போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ஷால் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரேயர் ஷாலில் வந்து இவங்க என்ன சொல்லப்படுது, தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து வழக்கமாக அவங்களை ஜபிக்கிறப்ப போடுவாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் அதை போட்டு ஒரு பெரிய மக்கள் காண வேண்டும் என்று, மக்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று இவங்க வந்து இருக்கு அதை மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க. வெளிப்புறமாக தங்களை பக்திமான்கள் என்று அடையாளம் காட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் மற்ற எல்லா இடத்துல போனாலும் இவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு தான் முதல், அவங்கள தான் ஆனர் பண்ணணும், அவங்கள தான் முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிலர் விரும்புவதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து நீங்க அவங்கள பைபிள் டீச் பண்றதுனால இவங்களை ரபி போதகரே போதகரே என்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க 23 முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு ஜனங்களையும் தமது சீஷர்களையும் நோக்கி இருக்குது. அப்ப சீஷர்களை சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து நான் தான் டீச்சர், அதாவது என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு அகம்பாவம் உங்களுக்கு வந்துட வேணாம். எவ்ரி மேன் எவ்ரி இன்டர்பிரேட்டர் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் இன் இஸ் ஹீ இஸ் நாட் இன்ஃபாலிபிள், அதாவது அவருடைய வேத வியாக்கியானம் வந்து தவறில்லாமல் இருக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் பிரசங்கிக்கிறது பவுலாகவே இருந்தாலும் அந்த பிரேயா மக்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போய் இது பைபிள் படி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ சில 17-11 நீங்க பார்க்கலாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அதனால நீங்க வந்து நான் தான் சோல் ப்ரொப்ரேட்டர், நான் தான், என்னை தவிர யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இருமாப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், பிதா என்று அழைக்கப்படாதீங்க, ஏன்னா பிதா ஒருவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிறவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க தான் எல்லாருக்கும் தந்தை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் வேண்டாம், போதகர் என்ற எண்ணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனும், இப்ப பேதுரு தன்னோட நிருபத்தில் சொல்வாரு, நாங்கெல்லாம் கண்காணிப்பாளர்கள், ஆனா பிரதான கண்காணிப்பாளர் வருகிறப்ப அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வார். நாங்கெல்லாம் மேய்ப்பர்கள், ஆனா பிரதான மேய்ப்பர் வரப்ப அப்படின்னு சொல்வாரு. அப்ப என்னன்னா, எல்லா போதகருக்கும் எல்லா வேதத்தை வியாக்கியானம் பண்றவர்களுக்கும் இந்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும், எல்லாம் வந்து கர்த்தருக்காக செய்வது, கர்த்தருக்கு நாமத்தை தவிர வேறு எதற்கும் மகிமையோ அந்த அட்டென்ஷன் தங்களை நோக்கியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த இவ்வகையிலே அவர்களை உபதேசிக்கிறார். உங்களுக்கு பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கிடவன், யாரதான் லீடர்ஷிப், அதாவது சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ தலைமைத்துவங்கிறது வந்து தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாவற்றுக்கும் கீழே எல்லா கடைநிலை ஊழியக்காரனாக செயலாற்ற வேண்டும் அப்படின்றது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ எல்லார் முன்னாலேயும் நம்ம வந்து வந்தனங்களை எதிர்பார்த்து, முதன்மையான ஆசனங்களை எதிர்பார்த்து, இல்லை வெளிப்புறமான இந்த மனுஷர் பாராட்ட வேண்டும் என்ற காரியங்களில் ஈடுபடாமல் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக நம்ம நடைமுறையை நடைபெறுத்தி கொண்டோமே ஆனால் கடவுள் நம்மளை உயர்த்த அது ஏதுவாக இருக்கும். அப்படி இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறார் 23 இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தன்னுடைய கோபத்தை அந்த பரிசேயர் மேலேயும் அந்த வேத பாரகர் மேலேயும் காட்டுறாரு. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் மாயக்காரர்களாக இருக்கிறார்கள். மாயக்காரர்களாக தங்கள் வெளிப்புற தோற்றத்தில் ஒன்று மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வந்து வித்தியாசமாக வேறு விதமாக இருக்கிறார்கள். அப்ப 7 சாபங்களை ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த 23 அதனால கொஞ்சம் இதை தியானிப்பதற்கு படிப்பதற்கு இது கொஞ்சம் கடினமான பகுதி தான். என்ன சொல்றாரு, முதல் காரியமா மாயக்காரராக வேத பாடகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை. என்ன சொல்றாரு, நீங்களும் பிரவேசிக்கல, அடுத்தவங்களையும் நீங்க உங்களோட கடினமான இதை செய் அதை செய் என்று சொல்ல மனுஷீக பிரகாரமான
உங்க காரியங்களினால, உங்க ரிச்சுவல்ஸ்னால, உங்க சடங்காச்சாரங்களினாலே நீங்க வந்து அவங்களையும் உள்ள விடுறது இல்ல, நீங்களும் நீங்க சொல்றத நீங்க செய்யறது இல்லாததுனால நீங்களும் உள்ள போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது காரணம் பாருங்க, மயக்காரராக வேத பாருகிறே பரிசுகரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜபம் பண்ணுனா உங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு யாருக்கு தெரியாம நீ ஜபம் பண்ணு, அப்ப வந்து அந்தரங்கமாய் பாக்குறவன் தான் வெளியரங்கமா உனக்கு பதில் சொல்வாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மற்றவர்களை போல நீங்க அளப்பாதீங்க, வீண் வார்த்தையை அளப்பாதீங்க, உங்க வாயிலிருந்து சொல் பிரவாதம் என்பதாகவே அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பார்வைக்காக ரொம்ப எலாபரேட்டா ஒரு எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல என்ன தேவையோ அதற்காக ஜெபிக்காம, சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கூட ஹஸ்பண்டுக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் ஜபத்து மூலமாவே சொல்லுவாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க படிக்கலன்னா அதை ஜபத்து மூலமாவே பிள்ளைங்களுக்கு நேரா சொல்லாம சொல்லுவாங்க. இப்படி அப்ப அந்த பிள்ளைங்களோ வந்து அந்த ஜபத்துல பங்கெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இருக்காது. ஸோ ஜபம் பண்றதுன்றது வந்து கடவுள் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார்ன்றத அறிந்து என்ன காரியத்துக்காக ஸ்பெசிபிக்கா ஜபம் பண்ணுமோ அதற்காக ஜபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜபங்கள் அப்படிதான் இருந்துச்சு, அதுதான் நமக்கு மாதிரி. மற்றவங்க பார்க்கணும், நான் வந்து 1008 வசனங்களை மனப்பாடமா சொல்லுவேன், நான் வந்து எல்லா காரியத்துக்கும் ஒரு வசனத்தை கோட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது கடவுளுக்கு ஏற்றத ஜபமா இருக்குமான்றது நம்ம தான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது இங்க சொல்றாரு, விதவைகளை பச்சிக்கிறீர்கள் அப்படின்னா இந்த விதவைகள், ஏழைகள், கைம்பெண்கள் இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு குரூப். ஆண்டவர் அவங்க கண்ணை வந்து அவங்க மேல எப்போதுமே வைத்திருக்கிற ஒரு குரூப். அதனால இவங்களை யாராவது தொட்டா அதுக்கு வந்து ஆண்டவர் அதுக்கேற்ற ஆக்கினை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது காரணமாக சொல்றாரு, மாயக்காரர் வேத பாருகிறே ஒருவனை உங்கள் மார்க்கத்தாகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான ஆன பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன்களாக்குகிறீர். என்ன என்ன ஒரு வேதனை பாருங்க. அதாவது இந்த பரிசேயர் வந்து இந்த ப்ரோசலைட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய மக்கள்கிட்ட போய் யூத மக்களா மாறுங்க அப்படின்னு சொல்லி மதம் மாற்றத்தை அவர்கள் வந்து ஊக்குவித்தவர்களா இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மதம் மாற்றத்தோட மனமாற்றம் முக்கியம், நீங்க மதம் மாற்றுறீங்களே ஒழிய உங்களை போலவே அவங்களையும் மோசமானவர்களா மாத்துகிறீர்களே, அவர்களையும் நரகத்தின் மகன்கள் ஆக்குகிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்க வந்து இந்த என்ன சொல்றது, அவங்க வந்து சத்தியம் பண்றாங்க. எது பேர்ல சத்தியம் பண்றாங்க, தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், இவனாலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். அதை ஒன்று சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, வழிபடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், இவனாலும் அது மேல் இருக்க காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். அப்ப கேட்கிறாரு, மதிக்கேடரே எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கை பரிசுமாக்குற பலிபீடமோ? அன்பர் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, எது பேர்லயும் சத்தியம் பண்ணாதீங்க, இது பண்ணா தப்பு, அது பண்ணா கொஞ்சம் தப்பு, இது பண்ணா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது, தீயோர் இடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எஸ்பி எஸ் நோ நோ, அவ்வளவுதான். நம்ம சொல்றது எல்லாமே சத்தியமாக தான் இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும். ஸோ இதுல சத்தியம் அதுல சத்தியம் அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க, அது நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம். பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க, தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் சொல்றாரு. அதற்காக ஒரு முறை கடிந்து கொள்கிறாரு. அப்புறமாக எதற்காக ஐயோ சொல்கிறார் பாத்தீங்கன்னா, மயக்காரராக வேத பாருகிறே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளை கொசுவில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன இப்ப அவங்க வந்து பத்துல ஒரு பாகத்தை வந்து விளைச்சல்ல கொண்டு போய் அந்த ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும், ஏன்னா அவர்கள் இதை நம்பிதான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த தசம பாகத்துல செலுத்துறதுல அவன் சொல்றான், சின்ன மளிகை பொருள் இருந்து நம்ம வீட்டுல இருக்க சோம்பு சீரகம் இது போல மளிகை பொருள் இருந்து பத்துல ஒண்ணு எடுத்து வைக்கிறீங்க, ஆனா எதை கைவிட்டீங்க நீங்க அப்படின்னா, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெளிப்புறமாக நான் இவ்வளவு காணிக்க செலுத்தினேன், அவ்வளவு பண்ண, இந்த இத்தனை தடவை நான் அங்கே போனேன், இத்தனை தடவை நடந்து சென்றேன், இவ்வளோ ஏழைகளுக்கு நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்றதை காட்டிலும் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும்
அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்றாரு, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நேட்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதாவது லேவியராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அசுத்தமான மிருகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு சின்ன இருக்கிறதுலே கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன மிருகம் தான் அங்கே அந்த மூல பாஷையில் அந்த நேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தோட பெரிய மிருகம் தான் ஒட்டகம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து சின்ன அதை வந்து வடிகட்டி அதை கூட கை கொள்றன்ட்டு சொல்லிட்டு பெரிய மிருகமாக ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அவருடைய மாயத்தனத்தை ஆண்டவர் எள்ளி நகையாடுகிறார். இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ வகை கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நல்லா இந்த நம்ம கம்யூனியன் கப்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா வெளிப்புறமும் நல்லா வெள்ளியில நல்லா பல பலன் இருக்கும். அதை பார்த்து சொல்றாரு, வெளி போஜன பாத்திரங்களில என்ன பண்றீங்க, வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உள்புறத்துல கொள்ளையினாலும் மனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா வெளியில வந்து நீங்க தோற்றம் நல்லா இருக்குது, ஆனா உள்ள வந்து நீங்க கொள்ளையினாலும் மனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வெளிப்புறமும் சுத்தமா இருக்கணும், உள்புறமும் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீங்க சாப்பிட்றது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது, நான் உங்க வாயிலிருந்து வருகிற எல்லா காரியங்களும் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடைசியாக இன்னொரு என்ன சொல்றாரு, மாயக்காரராக வேத பாருகிற பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். கல்லறைக்குள்ள அழுகி போன மாம்சமும் எலும்பும் இருக்குது, ஆனால் வெளியில பார்த்தா சுத்தமா இருக்குது. இந்த யூதர்கள் வந்து இந்த கல்லறையோ பிரேதத்தையோ தொட மாட்டாங்க, தொட்டா தீட்டு. அப்போ அந்த கல்லறையே தொடக்கூடாதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா பிரைட் மார்க் பண்ணி யாரும் இதில் காலை கையை வைக்காம இருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்போ சொல்றாரு, நீங்க அந்த கல்லற மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க, வெளியில பார்த்தா நல்லா இருக்குது ஆனால் உள்ள அவ்வளோ அசுத்தமாக இருக்கிறது, உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மனுஷருக்கு நீதிமானா ஈஸியா ஏமாத்திரலாம், ஆனா கடவுள் வந்து உள்ளிந்திரங்களை ஆராயிற தேவன்றதுனால நம்மளுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்கள் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் ரத்தப்படிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசியை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளா இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள், சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாதகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாழ்நாள் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்து பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரிகியாவின் குமாரனாக சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமானின் இரத்தப்பொழிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், அந்த தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை நீங்க வந்து நல்லா அழகா ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு மானுமெண்ட் மாதிரி அது ஒரு நினைவு சின்னமாக நீங்க வைத்திருக்கிறீங்க. அதே போல நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க அந்த காலத்துல இருந்தா நாங்க இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அநேக தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் மக்கள் கொலை செய்ததாக நம்ம வரலாறும் மற்ற புற வேத சான்றுகளும் குறிக்கிறது. ஏசாயாவெல்லாம் வாளினால அறுத்து சாகடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்றாங்க, நாங்கெல்லாம் அப்ப இருந்தா அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அப்படித்தான், உங்ககிட்டயும் அநேக தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள், அவர்களையும் நீங்க துன்பப்படுத்தினீங்க, கடைசியா என்னையும் நீங்க சிலுவையில் அறைய போறீங்க அப்படின்றதே சொல்றாரு. அதுக்கு உதாரணமா சொல்றாரு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம், அதுல இருந்து சகரியா அப்படின்னு சொல்றாரு. சகரியாங்கிறவர் வந்து 2:4 24 அதிகாரத்துல ஒரு சகரியா கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற பரகியாவன் குமாரனாக சகரியாவா அப்படிங்கறதுல வேத வல்லுநர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டு. சோ இப்படி பல தீர்க்கதரிசிகள் இயேசுவானவர் வரை துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்ததியை குறித்தாண்டவர் மனம் கசந்து சொல்கிறார். குறிப்பாக வேத பாரகரும் பரிசேயரும் அவளை குறித்து மனம் கசந்து சொல்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு வேத பாரகர் பரிசேயர் இல்லை, ஆனாலும் இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் சரி மற்ற சமூக வலைத்தளங்களிலும் சரி
அநேகருடைய செய்திகளை நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே சொல்கிறாங்க நீங்க அவங்க சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் சொல்கிறபடி கூட செய்ய முடியாது, ஏன்னா வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள். சற்றுனா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாவாம என்ற ஒரு போதகம், அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸு, அதுக்கு சில நாங்கள் தான் சபை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து கொண்டு இருக்கிற கும்பல் பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வேதாகமத்தில் ஊறினவர்களாக இருக்கணும். அப்போ சில 17-11 சொல்லப்பட்டிருக்க போல பிரையா கிறிஸ்தவர்களை போல இருக்கணும். அந்தவர் காலத்தில் சொன்னார் அவங்க சொன்னதை செய்யுங்க, அவங்க செய்கிறத செய்யாதீங்கன்னு. ஆனால் இப்போ வர காலகட்டத்தில் சொன்னது கூட யாராக இருந்தாலும் சரி அது சொன்னதும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல இந்த அன்னெசரி டைட்டில்ஸ், ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து போதகர் என்று அழைக்கப்படாதீங்க, ரபி என்று அழைக்கப்படாதீங்க, தகப்பன் பிதா என்று அழைக்கப்படாதீங்க, குருமார்கள் என்று அழைக்கப்படாதீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு அவனுக்கு சபை இருக்குமோ என்னன்னு தெரியாது, ஆனால் தீர்க்கதரிசிங்கிறாங்க. சபை போதகராக சபை இருக்கா தெரியாது, ஆனால் பாஸ்டர் அப்படின்னு போடுறாங்க, பிஷப் போடுறாங்க, பிஷப்புக்கு மேலே பல பல டைட்டில்ஸ் போடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுக வேண்டும். இந்த மாதிரியான காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி குறிப்பாக வந்து யாக்கோ எழுதுறப்ப சொல்கிறாரு நீங்கள் பைபிள் டீச்சர்ஸாகவே ஆகாதீங்க, ஏன்னா உங்களோட தண்டனை மிகுதியாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா பைபிளை அறிந்து போதிக்கிற நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பவுலே சொல்கிறாரு மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக கடவுளுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பயந்து அவருடைய அவரை அண்டினவர்களாக அவர் மேலே விழுந்து சார்ந்தவர்களாக இந்த புனிதமான பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் வந்து நம்ம மூலமாக ஆண்டவரை அறிய நாம் வந்து ஒரு படிக்கற்களாக இருக்க வேண்டுமே ஒழிய தடை கற்களாக என்றுமே இருக்கக்கூடாது. இதுபோல் ஆண்டவர் வெறுக்கிற இந்த மாய்மாலம் நம்மை விட்டு அகல நாம் நம்மை ஜீவ பலியாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் இந்த அக்கிரமத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை அவரது பணிக்கென்று பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி எடுத்து பயன்படுத்துவாராக. செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பன் தாப்பனே, ஆண்டவரே இந்த பகுதி சற்று கடினமான பகுதி, ஆண்டவரே நீர் நேசிக்கிற ஆண்டவர், எங்களை எங்கள் மேல் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், ஆனாலும் மாய்மாலத்தை நீர் வெறுக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒளி, உண்மையிலே எள்ளளவும் இருள் இல்லை. அதனால் ஆண்டவரே உங்களால் அக்கிரமத்தையோ ஆண்டவரே இந்த மாய்மாலத்தையோ பொறுத்துக்கொள்ள முடியாது ஆண்டவரே. உங்களுடைய சாபத்துக்கு ஆளாகாத படிக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாய்மாலம் மாயத்தன்மையை ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கள் எடுத்து போடும்படி கூட எங்களை தாழ்த்து உங்கள் கரத்தில் போடுவோம். எங்களை தூய்மைப்படுத்தும் நீர் சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவி இன்னொரு முறை ஆண்டவரே இந்த பிரத்யேக பணிக்கென்று எங்களை ஆண்டவரே நீங்கள் கழுவி சுத்திகளையும் எடுத்து பயன்படுத்தும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே.